அனைவருக்கும் வணக்கம். மே 17 அப்படின்ற ஒரு இயக்கம் வந்து தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கு, திருமுருகன் காந்தி தலைமையில். அந்த இயக்கம் வந்து பல பொய் பரப்புரைகளை தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷமா நடத்திட்டு இருக்கு. அதுல ஒரு பிரதானமான ஒரு பரப்புரை என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ரேஷன் கடைகளையும் மத்திய மோடி அரசாங்கம் வந்து மூடுறதுக்காக WTO மாநாட்டில் ஒரு உடன்படிக்கையில கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த கையெழுத்து போட்டது மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அப்படின்ற ஒரு பொய்யை திரும்ப திரும்ப பரப்பிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை உண்மையிலேயே கையெழுத்திடப்பட்டிருக்கா? இவங்க ஏன் திரும்பி திரும்பி மத்திய மோடி அரசு மேல ஜல்லிக்கட்டு முதற்கொண்டு அனைத்து விஷயங்களையும் தமிழக மக்களை எதிராக திருப்பதுக்கான போராட்டம் நடத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவா நம்ம இப்ப பார்க்க போறோம். திருமுருகன் காந்தி மே 17 இயக்கத்தை சேர்ந்தவர். 21 மார்ச் 2017 ஒரு வீடியோ வந்து பதிவு செஞ்சிருக்காரு. அந்த வீடியோ வந்து WTO வளாகத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோவா பதிவு செஞ்சிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, ரேஷன் கடைகளை மூடுறதுக்காக இந்திய அரசாங்கம் வந்து WTOல அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுச்சு, அதனால ரேஷன் கடைகளை படிப்படியா மூடிடுவாங்க அப்படின்ற ஒரு மிக மிக தவறான ஒரு வாதத்தை வந்து முன்வைக்கிறாரு. WTO அக்ரிமெண்ட் அப்படின்றது என்னன்னா, ரேஷன் கடைகளை மூடுறதுக்கான அக்ரிமெண்ட் இல்ல. பல நாடுகளுக்கு நடுவுல வர்த்தகம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த வர்த்தகத்துல வெளிப்படைத்தன்மை கொண்டு வர்றதுக்காகவும் நாடுகளுக்குள்ள துறைமுகங்களை திறமையா கையாண்டாதான் அந்த போக்குவரத்து வர்த்தகம் சரியான முறையில இயங்கும் அப்படின்றதுக்கான கிளாஸ கொண்ட அக்ரிமெண்ட் ஆகவும், பொருட்கள் மற்ற கண்ட்ரிலையும் கண்ட்ரிஸ்குள்ளையும் விரைவா அனுப்புறதுக்கான நடைமுறைகளை குறிப்பிடுற ஒப்பந்தமாகவும் தான் அது வந்து இருக்கே தவிர, ரேஷன் கடைகளை பத்தியோ ஏழை மக்களுக்கு உணவுகளை கொடுக்க கூடாதுன்றது பத்தியோ அந்த அக்ரிமெண்ட்ல எந்த இடத்திலுமே குறிப்பிடப்படவே இல்லை. 2013 உணவு பாதுகாப்பு சட்டம் வந்தது. இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் மூலமா தமிழகத்திற்கான மத்திய அரசு கொடுத்து வந்த சலுகைகள் முற்றிலுமாக குறைக்கப்பட்டது அப்படின்னு இன்னொரு பொய் பரப்புரையை செஞ்சிட்டு இருக்காங்க. 2016 தமிழகத்துக்கு 36.7 லட்சம் டன் உணவுப் பொருட்களை மத்திய அரசு வந்து வழங்கியிருக்கு. இதுல அரிசியை பொறுத்த வரைக்கும் 90% தொகை வந்து மானியமாகவும், கோதுமையை பொறுத்தவரை 92% தொகை வந்து மானியமாகவும் மத்திய அரசு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கு. மாசம் 1 மத்திய அரசு வந்து 843 கோடி ரூபாய், அதாவது ஆண்டுக்கு 10,120 கோடி ரூபாய் மானியத்துக்காக மத்திய அரசு வந்து தமிழகத்துக்கு வழங்கிட்டே இருக்கு. மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து August 1 கொஞ்சம் ட்வீட்ஸ் வந்து போட்டிருந்தாரு. அதுல தரவுகளோட தமிழ்நாட்டுக்கு தான் அதிகபட்சமான உணவு தானியங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு, அதாவது 12.52 லட்சம் மெட்ரிக் டன் உணவுகள் வந்து தமிழகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற உண்மையை தெரிவிச்சிருக்காரு. அதனால மத்திய அரசு வந்து தமிழகத்துக்கு அநீதி இழைச்சிடுச்சு அப்படின்னு சொல்றது மிகவும் அடிப்படையற்ற வாதம். இப்ப ரேஷன் கடைகளை பொறுத்த வரைக்கும் உண்மை நிலைமை என்னன்னா, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து நம்ம ஏற்கனவே அமல்படுத்தியிருக்காங்க. அதாவது சென்னையில வெள்ளம் வந்தப்போ ஒரு ஒரு வீட்டுக்கும் 5,000 ரூபாய் வந்து தொகை வந்து வழங்குறாங்க அப்படின்னா, அது இந்த டைம் தான் முதல் முதல்ல பேங்க்லயே டைரக்டா டிரான்ஸ்பர் பண்ணாங்க. அதனால மக்களுக்கு வந்து எளிதா சேர்ந்துருச்சு அந்த பணம் போய். இதுக்கு முன்னாடி முறைப்படி பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு அரசாங்க அலுவலகத்துல நம்ம போய் வந்து நம்மளுக்கு கொடுக்கற பணத்தை வாங்க வேண்டியதா இருக்கும், அதுல பல கையூட்டுகள் நடக்கும், மொத்த தொகை வந்து மக்களுக்கு அடையிறது இல்ல. அதே மாதிரி இப்ப ரேஷன் சிஸ்டம்ல PDS அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சொல்றதுல, மத்திய அரசு மாநில அரசுகள் ஒதுக்கக்கூடிய பொருட்களை 45% வந்து அது தேவையான மக்களுக்கு போய் சேர்றது இல்ல அப்படின்னு புள்ளிவிவரங்கள் சொல்லுது. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இந்த மானிய தொகை வந்து இந்த மாதிரி வழங்குறதுக்கு பதிலா மக்களுக்கே நேரடியா பேங்க் அக்கௌண்ட்ல கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு கொள்கை முடிவு எடுத்து அது புதுச்சேரியிலும் ஹரியானாலையும் ஏற்கனவே அமல்படுத்திட்டாங்க. 2015 புதுச்சேரியில ரேஷன் பொருட்களுக்கு வந்து அரசுக்கு மானியங்கள் கொடுக்கறதுக்கு பதிலா, இப்போ 1 கிலோ அரிசி வந்து மார்க்கெட்ல 10 ரூபாய் அப்படின்னா, 10 கிலோ அரிசி ஒரு குடும்பத்துக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னா மொத்தம் கிலோக்கு 10 ரூபாய் வீதமா 100 ரூபாய் அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்து சேர்ந்துடும். இந்த 100 ரூபாய் மக்கள் அவங்க எடுத்துக்கிட்டு மார்க்கெட்ல எந்த கடையில வேணாலும் அந்த பொருட்களை வந்து அவங்க வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் புதுச்சேரியில 1.5 லட்சம் குடும்பங்களுக்கு ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டு மிகவும் வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு. சில இடத்துல சில பிரச்சனைகள் இருக்கலாம், பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகாம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், பட் அந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து சரி பண்ணிட முடியும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் 2022 இந்தியா முழுவதும் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை தான் கொண்டு வந்திருக்காங்களே தவிர, ரேஷன் கடைகளை மூடணும் அப்படின்னு இந்த மே
17 இயக்கத்துல பொய் பரப்புரை செய்யறாங்க இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. இந்த திட்டம் தகுந்த ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. தமிழ்நாட்டிலும் அதே மாதிரிதான் நடக்க போகுது. ரேஷன் கடைகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து உண்மையான நிலை தெரியும். பாதி பேர் ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க ரேஷன் கடையில பொருள் வாங்குறதே இல்லை. ரேஷன் கடைக்காரங்க அந்த பொருட்களை வந்து எடுத்துட்டு போய் மலிவான விலையில வித்து காசு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஊழலை ஒழிக்கிறதுக்காக தான் பயனாளிகளுக்கு டைரக்டா அந்த பணம் போய் சேர்ந்தனும், அவங்க வந்து தரம் வாய்ந்த பொருட்களை சந்தையில வாங்கிக்கட்டும் அப்படின்ற இந்த திட்டம். தொழில்நுட்பம்ன்றது வளர வளர மாற்றங்கள் நம்மளுக்குள்ள ஏற்பட்டுகிட்டே இருக்கு. உதாரணமா ரயில் டிக்கெட் பதிவு பண்றது பாத்தீங்கன்னா, பழைய காலத்துல ஸ்டேஷன்ல வாங்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஆளுங்களை வச்சு வாங்குற மாதிரி இருக்கும். தட்கால வந்து ஒரு வரையறை இருக்காது, இந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்தது. டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் அனைத்து மக்களும் ஒரு ஈக்குவலா புக் பண்ற அளவுக்கு சிஸ்டம் வந்து மாறி இருக்கு. அதே மாதிரி கேஸ் சிலிண்டரோட மானியமும் இப்ப வந்து அக்கௌண்ட்லயே நேரடியா போட்டுட்டு இருக்காங்க. அது வந்து மக்களை எளிதா போய் சென்று அடைஞ்சிருது. அதே மாதிரியே இப்ப ரேஷன் கடை பொருட்களுக்குமான நிகரான தொகை வந்து நம்ம அக்கௌண்ட்ல பேங்க் அக்கௌண்ட்ல மானியமா செலுத்திடுவாங்களே தவிர ரேஷன் கடைகளை மூட போறது கிடையாது. அந்த பணத்தை வச்சுட்டு நீங்க ரேஷன் கடையிலயும் பொருட்கள் வாங்கிக்கலாம், வெளி சந்தையிலயும் பொருட்களை வாங்கிக்கலாம். இந்த திட்டத்தை பற்றி ரேஷன் கடையை மூடுறாங்கன்னு சொல்றது மிக மிக தவறான வாதம். இந்த திட்டம்ன்றது பாராளுமன்றத்துல அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒரு சேர நிறைவேற்றப்பட்ட திட்டம். மக்களுக்கு வேஸ்டேஜ குறைச்சி அவங்க பயனை அதிகரிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிற திட்டமே தவிர இதுல எந்த உள்நோக்கமோ ரேஷன் கடைகளை மூடணுன்ற எண்ணமோ சிறிதளவு கூட கிடையாது. இந்த திட்டத்தை வந்து திருச்சி WTO அக்ரிமெண்டோட தொடர்பு படுத்தி ரேஷன் கடைகளை மூட வேண்டும் என்று அரசு செயல்படுகிறது அப்படின்னு வர்த்தகத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை மீண்டும் மீண்டும் தாக்கி தாக்கி இந்த மாதிரி ஒரு விஷம பிரச்சாரத்துல ஈடுபட்டு அவங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும்னு பல அமைப்புகள் வந்து இயங்கிட்டு இருக்காங்க. இந்த அமைப்புகளை அடையாளம் கண்டு அவங்க தோளை உரிக்க வேண்டும் அப்படின்றது நம்மளோட வேண்டுகோள். இதற்கு அனைத்து மக்களும் ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.